வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகடமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நவம்பர் பதினேழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் ஆ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கும் அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயூசஸ் பண்ணிவிட்டு வரும் நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தற்போது கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி இது பார்த்தீங்க அப்படின்னா நைஜீரியா நாட்டுடைய மிக உயரிய விருது தான் இந்த விருது இதை நம்முடைய பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க இந்த விருதை பெற்ற இரண்டாவது நபர் நம்முடைய பிரதமர் மோடி அப்போ முதல் நபர் யாரு அப்படின்னா ராணி இரண்டாம் எலிசபத் தான் அவங்க தான் இதுவரைக்கும் இந்த விருதை பெற்றிருக்காங்க அதுக்கு அடுத்தது யாருமே பெற்றது கிடையாது இப்போ நம்முடைய பிரதமர் மோடி இரண்டாவதாக இதை பெற்றிருக்காங்க இது பிரதமர் மோடி பெற்ற பதினேழாவது நாட்டுடைய மிக உயரிய விருது நம்ம வந்து அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் இந்த நாட்டுடைய மிக உயரிய விருது வந்து பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துட்டீங்கன்னா நம்ம இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாட்டுடைய மிக உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்க போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸில் ஓகேவா அது எந்த நாட்டுடைய மிக உயரிய விருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்ப நைஜீரியா அப்படி பார்த்தீங்கன்னா நைஜீரியாவுடைய தலைநகர் அபுஜா அப்படிங்கிறது இப்ப பிரதமர் மோடி நைஜீரியா பிரேசில் மற்றும் கயானா இந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டிருக்காரு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது இதற்கான ஆன்சர் ஒடிசா தேசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டி இது ஹாக்கியில் நடைபெற்ற போட்டி இதில் ஒடிசா அணிதான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா நம்ம சென்னையில் நடைபெற்றது சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்துல தான் நடைபெற்றது இதை ஹாக்கி இந்தியா அமைப்பும் ஹாக்கி தமிழ்நாடு அமைப்பும் சேர்ந்து தான் நடத்தியிருக்காங்க ஹாக்கி இந்தியா அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா திலீப் டிர்கே அப்படிங்கிறவர் அடுத்தது நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி யார் இதற்கான ஆன்சர் பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கான கேள்வி நிதி ஆயோக் அமைப்பை எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஓகே நிதி ஆயோக் சம்பந்தமா அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த நிதி ஆயோக்குடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பார் இந்தியா தான் இதுடைய விரிவாக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது எந்த அமைப்புக்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது திட்டக்குழுவுக்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது பிளானிங் கமிஷனுக்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது இதுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே தலைவர் ஆயிடுவாங்க அப்புறம் துணைத் தலைவர் யார் அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர் தலைமை செயல் அதிகாரி இது பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இப்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதற்காக தான் நம்ம இதை பார்க்குறோம் இப்போ இந்தியாவில் ஆயிரத்தி இருநூறு பல்கலைக்கழகங்கள் இருக்குது இந்த பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கையை இரண்டு மடங்காக மாற்றணும் இரண்டு மடங்கு அப்படின்னா துல்லியமாக இரண்டு மடங்கு கிடையாது ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுரூவாவா இரண்டாயிரத்தி ஐநூறா அதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி அதை அவ்வளோ உயர்த்தணும் அவ்வளோ புதிய பல்கலைக்கழகங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு அதனால்தான் இப்போ இது நியூஸில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ்சிக்கிறமையில டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே தமிழ்னே இருக்குது மாதிரி இங்கிலீஷ்லேயே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் கொரியர் மூலமாக நாங்கள் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணி தந்துடுவோம் நீங்கள் இதில் தனிப்பட்ட முறையில் எந்த புத்தகம் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க இங்கே வந்து ஏசி வசதி இருக்குது ஒய்ஃபை வசதி இருக்குது அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது ஓகே அடுத்தது பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இதற்கான ஆன்சர் டென்னிஸ் நம்ம இந்தியாவுடைய முக்கியமான ஒரு டென்னிஸ் வீரர் தான் இந்த பிரஜினேஷ் குணேஸ்வரன் அப்படிங்கிறவர் இவர் நம்ம சென்னையில் பிறந்தவர் தான் இப்போ இவர் ஓய்வு பெறுறதா அறிவிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி இவருடைய முக்கியமான சாதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு ஜகார்த்தா ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு இருபதாவது ஆண்டு எல்லாம் ஆஸ்திரேலியா கிராண்ட்ஸ்லாம் போட்டியில பங்கேற்றிருக்காரு டென்னிஸில் மிக உயரிய போட்டிகள் அப்படின்னா அது கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் ஓகேவா அதில் இந்த ஆஸ்திரேலியா கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வெல்றவங்க மட்டும் கிடையாது பெரிய பெரியாள் தான் ஓகேவா அப்படி பார்க்கும்போது இவரே கலந்துக்கிறாரு கலந்துருக்காரு ஓகேவா அப்படி பார்க்கும்போது இவரும் பெரியாளு தான் அடுத்தது மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு அமைக்கப்பட்ட அமைப்பு இது பார்த்திங்கன்னா இது ஒரு சட்ட அமைப்பு அதாவது இதற்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் இருக்குது அதாவது ஒரு சட்டம் இயற்றி இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க பொதுவாகவே சட்ட அமைப்பு அப்படின்னா அப்படி சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் சட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை சினிமெட்டோகிராஃப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி டூ மூலமாக கொண்டு வந்திருந்தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எப்படின்னா இந்த அமைப்பை உருவாக்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு ஆனால் இதற்கு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அப்போ எப்படி இது சட்ட அமைப்பு அப்படின்னா முதல்ல இதை ஒரு சாதாரண அமை அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது ஒரு சட்டம் இயற்றி அதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் பிரசூன் ஜோஷி அப்படிங்கிறவர் இப்போ தணிக்கை முறையில் புதிதாக சில நடைமுறைகள் அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்க அப்படின்னா யூ சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து ஏ சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து ஏ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி மூன்று விதமான சர்ட்டிஃபிகேட் வந்து இருந்திருக்கு யூ சர்டிஃபிகேட் அப்படின்னா எல்லாருமே இதை பார்க்கலாம் அப்படிங்கிறத அர்த்தம் யூபைஏ அப்படின்னா பன்னிரெண்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது பேரெண்ட்ஸுடைய கைடன்ஸ் வந்து முக்கியம் அப்படிங்கிற அர்த்தம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து பதினெட்டு வயதை நிரம்ப நிரம்புறவங்க தான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் ஓகே இப்போ புதிதாக யூ யூஏ செவன் ப்ளஸ் யூஏ தேர்ட்டீன் ப்ளஸ் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் அப்புறம் ஏ இந்த மாதிரி வகைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ யூஏ செவன் ப்ளஸ் அப்படின்னா ஏழு வயதை தாண்டி இருக்கவங்க இதை வந்து பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஏழு வயதுக்குட்பட்டவங்க பார்க்கும்போது பேரண்ட்ஸ் உடைய கைடன்ஸ் இதில் வேணும் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஓகே அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் தேசிய வலிப்பு நோய் தினம் இது நவம்பர் பதினேழாம் தேதி நேஷ்னல் எப்பிலப்சி டே அதுவே தேசிய வலிப்பு நோய் விழிப்புணர்வு மாதம் அப்படின்னா அது இந்த நவம்பர் மாதம் தான் ஓகே இதில் உலக வலிப்பு நோய் அப்படிங்கிறது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இது பிப்ரவரி மாதத்துடைய இரண்டாவது திங்கள் கிழமை அடுத்தது சாக்கை சாரி சாலை போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலக நினைவு தினம் இது வந்து நவம்பர் பதினேழாம் தேதி இது நவம்பர் மாதத்துடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நவம்பர் மாதத்துடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அதனால்தான் இன்னைக்கு இந்த தினத்தை வந்து கடைபிடிக்கிறோம் அடுத்தது சர்வதேச மாணவர்கள் தினம் இது வந்து நவம்பர் பதினேழாம் தேதி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடண்ட்ஸ் டே அதுவே வேல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு அக்டோபர் பதினைந்தாம் தேதியே கடைப்பிடிக்கிறாங்க ஓகேவா இது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம் வேல்ட் ஸ்டூடண்ட் டே அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான் சர்வதேச மாணவர்கள் தினம் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான் எல்லாமே ஒரே அர்த்தம் தான் ஆனால் இந்த மாதிரி கொண்டாடுறாங்க அதனால் நீங்கள் வந்து ரெண்டையுமே பார்த்து வச்சிங்க உங்கள் கொஸ்டீனில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருங்க ஓகே நீ ரிவிஷன் பார்க்கலாம் தற்போது கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி அப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ரீசெண்டாக இன்னொரு விருது பிரதமர் மோடிக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க அது எந்த நாட்டுடைய மிக உயரிய விருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நவம்பர் பதினைந்தாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சொல்லியிருப்போம் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணியது இதற்கான ஆன்சர் ஒடிசா அடுத்தது நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி யார் இதற்கான ஆன்சர் பி வி ஆர் சுப்பிரமணியம் அடுத்தது பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இதற்கான ஆன்சர் டென்னிஸ் அடுத்தது மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே தேங்க்யூ சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜார்ஜ் ஏபிபி எக்ஸாம் உட்பட புலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஃபீல்ட் சர்வே லேண்ட் டிராஃப்ட்மென் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணுங்க அரசு அதிகாரி ஆயிடுங்க